FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தினாலே உன்னை மாற்றும் இயேசு என்கிற எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, ஜபத்தை கேட்கிறவர் ஜெயத்தை தருகிறவர். ஆம், தேவன் அவரை நோக்கி ஜபிக்கின்ற அல்லது கூப்பிடுகின்ற எவருடைய ஜபத்தையும் அவர் கேட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். யார் அவரை உண்மையோடு நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். பரிசுத்த வேதத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆம், முதலாவதாக நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். யாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார்? இந்த உலகத்தில் மனிதன் என்று ஒருவன் உண்டானால் அந்த மனிதனுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஒருபோது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி இந்த இனத்தினுடைய ஜெபத்தை தான் நான் கேட்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டை ஆண்டவர் குறிப்பிட்டு இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் ஜெபித்தால்தான் ஜெபத்தை கேட்பேன் என்று அன்று சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த வேதம் இவ்விதமாய் அறைகூவல் விடுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. மனிதர்கள் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிப்பறிவுள்ளவன் படிப்பறிவற்றவன் என்கிற வித்தியாசத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல. எல்லா மனிதர்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். அப்படியானால் மனிதர்களாகிய நாம் அவருடையத்தில் வந்து நம்முடைய மனதின் வேதனைகளை அல்லது நம்முடைய பிரச்சனைகளை போராட்டங்களை அவரிடத்தில் நாம் சொல்லி அவருடைய உதவியை நாம் தேடும்போது, நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் உத்தரவு அருளி அவர்களை நன்மையால் நிரப்புவார். ஸோ வேதம் சொல்லுகிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. சரி, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களாக. ஆனால் மாம்சமான எல்லாரும் அவரிடத்தில் வந்தாலும் அவர் எதற்கு மிக முக்கியத்துவம், ப்ரியாரிட்டி எதற்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 102:16 சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களை தேடி உதவியை நாடி நம்ம போகிறோம். ஆனால் மனிதர்கள் உதவி செய்யக்கூட எனக்கு யாரும் இல்லை, நான் யார் இடத்துல போவேன், எங்கே என்னுடைய எனக்கு உதவி கிடைக்கும், நான் எங்கே போகிறதுனே தெரியல. இந்த சூழ்நிலையில் நான் ரொம்ப கலங்கி இருக்கிறேன், எந்த திக்குக்கு நான் போவேன் அப்படின்னு கலங்கி இருக்கிறீர்களே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டு சொல்லுகிறார். அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உங்களுடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாய் அலட்சியம் செய்ய மாட்டார். ஆனால் சில நேரங்களில் நாம் பல போராட்டங்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து சோகத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறார்களே, அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பாவம். முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து ஜபிக்கும்போது யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பாவிகள் என்று உணர வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பாவமே செய்யலை, நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:7
ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சுக்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்ம பாவம் செய்ததுனால பாவிகள் அல்ல, நம்ம பாவியாய் பிறக்கிறதுனால தான் பாவம் செய்யணும். ஒரு வேப்ப மரத்தில் ஆப்பிள் தொங்காது, அது வேப்ப மரமாக இருக்கிறதுனால தான் அதில் வேப்பம் காய்கள் காய்க்கிறது. ஸோ நம்ம பாவியாக இருக்கிறதுனால தான் பாவம் செய்கிறோம். ஒருவேளை செய்யாவிட்டாலும் நம்ம பாவிகள் தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அப்போ அந்த பாவத்தை உணர்ந்து முதல்ல ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் பாவிகள் தான், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, நான் மன்னிக்கப்பட்ட பாவி. நீங்கள் எப்படி, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போது நீங்களும் மன்னிக்கப்பட்ட பாவியாக மாறணுமா? உங்கள் பாவங்களை அவர் மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுறாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏன் இந்த மாதிரி போராட்டம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்கு தெரியாது இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பாவம் சாபங்களை நமக்கு கொண்டு வருகிறது. ஒன்று நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், அதை கரும பாவம்னு சொல்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், அது ஜென்ம பாவம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாம் செய்கிற பாவங்கள், கரும பாவங்கள். அப்போது இந்த ரெண்டு பாவம் நமக்கு சாபத்தை கொண்டு வருது. இந்த சாபம் தான் பல இன்னல்களுக்குள்ளே, இக்கட்டுக்குள்ளுக்குள்ளே, வேதனைகளுக்குள்ளே நம்மை தள்ளுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால், முதல்ல நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்னென்னா, பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னை தேடி வந்தவர்களுக்கு அவர் முதலாவது கொடுத்தது என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. ஒரு மனிதன் வியாதியாக இருந்தான், அந்த மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு போ என்று சொன்னார். வியாதியாக இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல தேவை பாவ மன்னிப்பு, நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தேவை பாவ மன்னிப்பு. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் சாபம் தானாக போயிடும், சாபம் போயிட்டால் எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வந்துடும். ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு ஜபிக்கும்படி போனார்கள் என்று இயேசு கிறிஸ்து லூக்கா 18 அதிகாரத்தில் 10 வசனம் துவங்கி ஒரு அற்புதமான உவமையை சொல்லுகிறார். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். ஆயக்காரன் என்பவன் இந்த உலகத்தில் மிகவும் பாவி என்றும் குற்றவாளி என்றும் குறை சொல்லப்படுகிறவன். பரிசேயன் தன்னை இந்த உலகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன். அந்தஸ்தில் இருக்கிறவன் பாருங்கள், எப்பவுமே தன்னை பாவின்னு ஒத்துக்க மாட்டான். ஆனால் திக்கற்றவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள் தங்களை பாவின்னு ஒத்துக்குவாங்க. இந்த ஆயக்காரன் சோமண்ணா, ஆண்டவரே பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சோமண்ணா. ஆயக்காரன் சொன்னான், அப்படி சோமண்ண உடனே ஆயக்காரன் பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபித்தான். ஆனால் பரிசேயன் சொன்னான், நான் ரொம்ப நல்லவன், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, அதனால் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டு சொன்னார், பரிசேயன் அல்ல, தன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டான் பாருங்க, அந்த ஆயக்காரன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டு போனான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். இந்த மாலை வேளையில் மனசில் நொறுங்குண்டு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, திக்கற்றவர்கள் என்று நீங்கள் உணர்ந்து வேதனையோடு ஒரு வேளை நீங்கள் இந்த மாலை பொழுதில் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த தப்பிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் உண்மையாக உணர்வீர்களானால், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், பாவியை பரிசுத்தம் உள்ள மனிதனாய் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் பிரயோஜனமற்றவனாக, லட்சியம் இல்லாதவனாக, துடுப்பில்லாத ஒரு படகை போல நடு கடலிலே தவித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு வந்தார்.
முதலாவது என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கெட்ட காரியங்களும் என்னை விட்டு நீங்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் என்னை டிசிப்ளின் பண்ணி என்னை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார். பெருமையை விட்டு தாழ்மையாயிரு எல்லா ஆண்டும் சொல்லிக் கொடுத்தார். இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், தீயவற்றை பேசக்கூடாது, தீய காரியங்களை பார்க்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் ஆண்டு கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் கத்திரனை வைத்திருக்கிறார். மாத்திரம் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்திரனை வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் பார்த்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் அப்படி செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே நீர் மாத்திரம்தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரம்தான் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஆகவே இந்த மாலை வேளையில் என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும், என்னுடைய உள்ளத்தில் நீர் வாரும், இன்றையிலிருந்து உன்னை உம்மை என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யும், என்னுடைய எல்லா போராட்டங்களிலிருந்து என்னை விடுவியும், அப்படி என்று நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். மாத்திரமல்ல, வாசித்த வேத பகுதியில் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாதவர். அலட்சியம் பண்ணாமல் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இந்த மாலை பொழுதில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் வாழ்க்கை மாறும். நிச்சயமாய் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு வெற்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாம் ஜபம் பண்ணுவோமா? இன்றைக்கு திக்கற்ற உங்களுடைய ஜபத்தை அவர் நிச்சயம் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் வாழ்க்கை மாறும். நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து உண்மையாகவே தங்கள் வாழ்க்கையில் ஏதோ கடந்த காலத்தில் நடந்த தப்பிதங்களை நினைத்து மனம் வருந்தி அல்லது தன் பாவி என்று உணர்ந்து தேவனே என் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று உம்மை யாரெல்லாம் இந்த வேலையில் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய பாவங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த மாலை பொழுதில் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. மாத்திரமல்ல, எந்த பாவத்தின் விளைவினாலே இந்த பிள்ளைகள் இப்பொழுது சாபத்தில் வந்தார்களோ அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதுள்ள விட்டு நீங்குவதாக, எல்லா சாபங்களும் மாறுவதாக. ஆண்டவரே, கண்ணீரோடும் மிகுந்த வேதனையோடும் எந்த காரியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்வீராக. பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா குடும்ப சூழல்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே உண்டாயிருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி ஒரு சமாதானம் அவருடைய குடும்பங்களுக்குள்ளே வருவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து மனம் பேதலித்து மனம் சஞ்சலித்து மிகுந்த கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொருடைய பெற்றோருடைய செபங்களையும் கத்தர் கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. சரிகிற வேதனையில் கஷ்டப்படுகிறவருடைய வேதனைகள் இப்பொழுது மாறுவதாக. கொடிய நோய்கள் ரோகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக கட்டிடுகிறேன். மாத்திரமல்ல, பில்லி சூனியத்தினாலே மாந்திரிக சக்தியினாலே ஆண்டவரே சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருடைய நெருக்கங்களை கத்த நீக்கி அவர்களை உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய சிறகின் நிழலே நீர் பாதுகாக்கும்படியாக சொபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 9 மணிக்கு இரண்டாவது ஆராதனையும், மாலை 6 மணிக்கு மூன்றாவது ஆராதனையும் நடைபெறும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி
பாஸ்டர் ஜாய் சாமுவேல், நம்பர் 54/60 பஜனை கோயில் தெரு, சைதாப்பேட்டை ரோட், வடபழனி, சென்னை 26, செல் நம்பர் 9840505093, 9150018970, 9600017756, 95 மற்றும் 9840727372.